வெல்கம் டு கிர்கில் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பேசிக் ஸ்கெட்சிங் பத்தி பார்க்க போறோம். இன்ஷியலா நீங்க ஒரு டிராயிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களோட ஹேண்ட் எக்ஸசைஸ்க்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் கொஞ்சம் ஹேண்ட் மசில் ஃப்ரீ பண்றதுக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பேசிக் ஸ்கெட்சிங் எதுக்காகனா, ஒரு டிராயிங் வரையணும்னா இன்ஷியலா டிராயிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் நாலேஜ் மஸ்ட். அதுக்கு ஸ்மால் ஸ்மால் எக்ஸசைஸ் பண்ணலாம். இதுல வந்து லைன், சர்க்கிள், கர்வ்ஸ் அதை யூஸ் பண்ணி பேசிக்கா நீங்க ஸ்டடி பண்றதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்ஷியலா ஒரு ஆர்டிஸ்டாவோ டிசைனாவோ ஸ்டேஜ்ல நீங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் பேசிக் ஸ்கில் தேவைப்படும். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்லை எப்படி பூஸ்ட் அப் பண்ணலாம், அந்த லைன் வெயிட்டேஜாக இருக்கட்டும், ஸ்கில் வைஸ் எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், டே பை டே இந்த சிக்ஷனை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா. மெட்டீரியல்ஸ் பார்ப்போம். நைஸ் பண்ணுறது ஷீட்ஸ், நார்மல் ஷீட் தான், ஏ4 ஷீட்ஸ். ஹேண்ட் மசில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்கு இன்ஷியல் ஸ்டார்ட் பண்ணவங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த லைன்ஸ் கர்வ்ஸ்லாம் போகிறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்ஷியலாக இந்த செக்ஷன் எப்படின்னா இதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்கெட்சிங் பூஸ்ட் ஆகும் அண்ட் ஸ்கில் வைஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஃபஸ்ட்டு பென்சில் எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பே ஸ்டெட்லர் 6B பென்சில். இன்ஷியலாக நீங்கள் ஸ்கெட்சிங் லைட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆட்லைன் பென்சில் 6B ஸ்கெட்சிங் பேட்டில் லைக் இந்த ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்கெட்சிங் லைன்ஸ் கொண்டு வரலாம். கர்வ் லைன்ஸ் பாயிண்ட் மேக்ஸிமம் இந்த லென்த்துக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் மேக்ஸிமம் இந்த இப்படி ஹோல்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த ஈசல் இந்த ட்ராயிங் போல் யூஸ் பண்ணும்போது லைக் திஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கெட்சிங் வைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டார்ட் வித் லைன்ஸ். ஒரு நார்மல் ஏ4 ஷீட்டில் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருக்கேன். லேண்ட்ஸ்கேப் போடணும். இது லேண்ட்ஸ்கேப்பு, இது வந்து போர்ட்ரேட். போர்ட்ரேட் மோட் ஃபஸ்ட்டு பார்க்குற எக்ஸசைஸ் லைன். ஃபஸ்ட்டு வந்து அடிஷனலாக போடுங்க. ஒரே ஸ்டெச்சில் ஃபினிஷ் பண்ணுங்க. இதில் கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் சென்டரில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ட்ரா பண்ணுங்க. லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட்டில் இந்த டைரக்ஷனை ட்ரா பண்ணுங்க. இது வந்து ஹரிசாண்டல். அப்புறம் வந்து ரெட்டிக்கல்லையோ டாப் டு பாட்டம். இந்த கேப்ல திரும்ப கேப்ல ஃபில் பண்ணுங்க. லைன் புரிஞ்சுக்கோ எப்படி இஷ்யூ பென்சில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு. ஹோலிங் பொசிஷன் இப்படி தான் இருக்கு. எக்ஸ் சர்க்கிள் பென்சில் ஹோல்டிங் பொசிஷன் இப்படி தான் இருக்கு. சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது அந்த பென்சிலோட பென்சில் டிப்பும் அந்த ஷீட்டும் மட்டும் தான் டச் ஆகணும். லைக் இந்த மாதிரி சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் போட்டு சர்க்கிள் விடாமல் அது மேலே 1, 2, 3 ஃபார்மேட்டில் ஜஸ்ட் 1, 2, 3 சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான், கிளாக் வைஸு. சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து கர்வ்ஸ். கர்வ்ஸ் யூஸ் பண்ண லைன்ஸில் ஜஸ்ட்டு ஷீட்டு பென்சில் ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கர்வ்ஸ். இப்போ இதே பாயிண்டில் கீழே திரும்ப ட்ரா பண்ணுங்க.
ஸோ அது திரும்ப அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் ஃபில் திரும்ப அந்த கேப் ஃபில் பண்ணுங்க. பர்டிகுலர் லான் சொன்னா சொல்லுவாங்க, அதில் ஸ்கெச்சிங் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், லைக் திஸ். இதுக்கு சிம்பிளாக திஸ் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், ஜஸ் 1, 2, 3, 4. இது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட மெமரி பவர் அப்புறம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் ஸ்கெச்சிங்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ட்ரையாங்கிள், சிம்பிள் தான் ஷீட்டில். ஸோ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்கள் இந்த மாதிரி, அந்த லைன் எடுக்காமல் திரும்ப வந்து ஒன் மோர். லைக் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டெச்சில் நீங்கள் ஃபினிஷ் பண்ண. சிங்கிள் ஸ்டெச்சில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும், அந்த ஸ்கெச்சிங் சிங்க அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டாட் டு டாட். இப்போ நீங்கள் லைன்ஸ் லைன்ஸ் வந்து ஜென்ரலாக இல்லை லைன்ஸ் வரைவீங்க, இப்போ டாட் டு டாட்னா ஜஸ்ட் டாட் மார்க் பண்ணிக்கிறீங்க, அதில் ஜஸ்ட் ட்ராயிங் லைன் டாட் டு டாட்டில் பெனில் கப்படி காட்டுறேன், டாட் வரைச்சிட்டு ஜஸ்ட் டாட் டு டாட் லைன், தட்ஸ் ஆல், சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட் அந்த லைன் டு லைன் ட்ரா பண்ணுங்க, சிம்பிள். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுங்க, ஷார்ட்டும் அப்புறம் வந்து லாங்கும். தென் கர்வ்ஸ், கர்வ்ஸ் பாயிண்ட்ல ஜஸ்ட் அதே மாதிரி தான் 2 வார்க் பண்ணுங்க, சென்டரா இந்த கர்வ் லைன்ஸ் கரெக்டாக இதில் லைன் கொண்டு வாங்க. ப்ராப்பரான அந்த பாயிண்டில் மார்க் பண்ணி கர்வ்ஸ் ஜஸ்ட் நீங்கள் ஜென்ரலாக அந்த கர்வ் இப்படி போட்டுடலாம், பட் பாயிண்ட் டு பாயிண்ட் மார்க் பண்ணும்போது அந்த லைனோட ஸ்டெடி கரெக்டாக இருக்கும், லைன் இங்கே பிரேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சில பேர் இது இது ஆக்சுவலாக பென்சில் தான் பண்ணோம், லைக் வீடியோக்காக நான் வந்து பெனில் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் பேசிக்கான விஷயம் தான், லைன்ஸ் சர்க்கிள் கர்வ்ஸ்லாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பர் டே மேக்ஸிமம் 15-20 ஷீட் பண்ணலாம், A4 ஷீட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜென்ரலாக ஸ்கெச் பண்ணலாம். ஸ்கெச் பண்ண பண்ண தான் அந்த அந்த லைன்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி ஆகும். கற்போம் கற்பிப்போம்.